நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்எஸ்ஸுடன் காங்கிரசுடனும் கமலுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. சொல்றது உண்மையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அதிமுகவுக்கு வரணும் என்று ஆசைப்படுறார். இது நான் மட்டும் சொல்லல, பத்திரிகையாளர் மணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இண்டியாவுக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர்த்து யார் வேண்டுமானாலும் கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு மணி அவர்கள் சொல்றார். ஆனால் பாஜகவை பகைத்து கொண்டால் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கெல்லாம் வலிக்குமோ அங்கெல்லாம் பாஜக பார்த்து பார்த்து அடிக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு விலகவே முடியாது. இருந்தாலும் காங்கிரசுடனும் கமலுடனும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லுகின்றார். இதே பத்திரிகையாளர் மணி தான் வந்து பாஜக தமிழகத்தில் நல்லாவே வளருது, தமிழகத்தில் எந்த கட்சியெல்லாம் வளருதோ இல்லையோ பாஜக நல்லாவே வளருது, தனித்து நின்றாலும் அதனுடைய செல்வாக்கு கடந்த காலங்களை விட தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு மிரட்டலாக இருக்கும். அதோட அண்ணாமலையை தவிர்த்து விட்டு பாஜக பார்க்க முடியாது. பாஜகவை தவிர்த்து விட்டு தமிழகத்தில் அதிமுக திமுக கூட்டணி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு வாக்கு வங்கியை அண்ணாமலை வந்த பிறகு அசுர வளர்ச்சி மூலமாக வெற்றி பெற்றிருக்கிறது. 2026 பாஜக தனித்து நின்றாலும் ஆட்சி அமைக்கும், அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி பெற்றிருக்கின்ற பாஜக விட்டு விட்டு எவ்வளவு சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு காங்கிரசுக்கு தெரியல, கமலுக்கு தெரியல. இருந்தாலும் அவரிடத்துல நம்ம எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுகின்றார் என்றால் எதற்காக? காங்கிரசுடனும் கமலுடனும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுவதனால என்ன நன்மை நடக்க போகுது? வாங்க பார்த்துடலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுக்குழு வழக்கானது சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் முந்தினத்து உச்ச நீதிமன்றத்தில் கூட வாக்குவாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா இருந்தது. அந்த வாக்குவாதங்களை பொறுத்த வரைக்கும் பதட்டமான நிலைக்கே சென்று விட்டது. உடனடியாக நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் இதுல பதட்டம் அடைவதற்கு ஒண்ணுமே கிடையாதுங்களே. எடப்பாடி தன் தரப்பு வாதத்தை வைக்கிறாரு, பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உரிய பதில் அளிக்கணும். ஆனால் அவற்றையெல்லாம் விட்டு விட்டு பதட்டம் அடைய வேண்டிய காரணம் என்ன? அவரவர் கோரிக்கையை அவரவர் நீங்க நீதிமன்றத்தில் வைக்கிறீங்க, நீங்களே தீர்ப்பு எழுதி கொள்ள போறது கிடையாது. அப்படி என்ன வாக்குவாதங்கள் நடந்தது நீதிமன்றத்தில் பார்த்துடலாமா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இடையீட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணார். அந்த இடையீட்டு மனுக்கள்ல என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் ஏதாவது வேணும், தேர்தல் கமிஷனாவது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நாங்கள் தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் அங்கீகாரம் பண்ணணும், அப்படி இல்லையா இடைக்கால பொதுச்செயலாளர் என்றே நான் வந்து பார்த்தா தொடர்கின்றேன். அது பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்காக அனுமதி வேண்டும், எதுவுமே சட்டப்பூர்வமாக இல்லாமல் கட்சி எங்களால் வழிநடத்த முடியாது, அதனால் நீங்கள் இடையீட்டு மனுவை சீக்கிரமாக விசாரிங்க, அதாவது மெயின் வழக்க பிறகு நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கோரிக்கை வச்சார். ஏன்னா நீங்கள் முதன்மை வழக்கை மட்டுமே விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வழக்கு முடியறது, அதுக்கப்புறம் கழகத்தை நாங்கள் எப்படி வளர்க்குறது, வருகின்ற தேர்தலில் எப்படி போட்டிடுறது, இடையில இடைத்தேர்தல் வந்தால் நாங்கள் எப்படி சின்னத்தை ஒதுக்குறது, அதனால் பிரதான வழக்கு எப்போ முடியும் என்றே தெரியல. ஆகையினால் இடையீட்டு மனுக்கள்ல எங்களுக்கு இடைக்கால நிவாரணம் வேண்டும், இடைக்கால உத்தரவு பிறப்பித்தே ஆக வேண்டும், ஒரு ஆளுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் முடக்கி வச்சிருக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி தரப்பானது உச்ச நீதிமன்றத்தில் 12 கோரிக்கை வச்சது. ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் இந்த இடையீட்டு மனு எதுக்காக வந்தது? பிரதான வழக்கின் மூலமாக தானே வந்தது. பிரதான வழக்கே முடிந்து விட்டால் இடையீட்டு மனுக்களுக்கு வேலை கிடையாது, அதனால நீங்க பிரதான வழக்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அணியானது கோரிக்கை வச்சது. ஒருவேளை இடையீட்டு மனுக்களை எடுத்து உச்ச நீதிமன்றமானது விசாரணை நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்கிவிட்டால் ஒன்னும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்திக்கலாம் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டால் சோழியே முடிஞ்சது. அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்துப்பட்டு விட்ட பிறகு பிரதான வழக்கில் எந்த வலுவும் இல்லாம போயிடும், கட்சி எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்த மாதிரி ஆயிடும். அதிமுக என்பது பொதுச் செயலாளருடைய தலைமையில தான் இயங்கக்கூடியது, அதற்கே உச்ச நீதிமன்றம் அனுமதி வழங்கிவிட்டால்
அதனால 8:30 மணிக்கு விசாரிக்க கூடாது அப்படினு வந்து சொல்லி போட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னா தேர்தல் கமிஷனுக்கு 8:30 மணி சார்பாக உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்தால் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுல எடுக்கப்பட்ட தீர்மானங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணியிருக்கின்றார். அந்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் நீங்க அவரை இடைக்கால பொதுச்செயலாளராக அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு கட்சியில செய்யப்பட்ட திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தால் பன்னீர்செல்வம் நிரந்தரமாக அதிமுகவிலிருந்து விலகியே நிற்கின்றார். அப்படி ஒரு உத்தரவும் பிறப்பித்தாலும் பன்னீர்செல்வத்தினுடைய பிரதான வழக்கு வலுவில்லாம போயிடும். அதனாலதான் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி கடுமையான வாதத்தை வைத்தாரு. அந்த வாதமானது பதட்டமானது. பதட்டமான பிறகு எந்த ஒரு முடிவும் கிடைக்கவே இல்லை. கடைசியில அலுவல் நேரம் முடிஞ்சு போச்சப்பா, வழக்கை நிறுத்திக்கிங்க, நீங்க பாட்டு போயிட்டு வாங்க, 15ஆம் தேதி முழுமையா விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 8:30 மணிக்களை தான் விசாரிக்கணும், முழுமையா விசாரிக்கணும். அன்னைக்கே ஒரு இடைக்கால உத்தரவை தயவு செய்து பிறப்பிக்க வேண்டும். கட்சி முடங்கி கொண்டு இருக்கிறது. 31 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சியானது ஒரு ஆளுடைய சுயநலத்தினால் முடங்கி போய் கிடக்கிறது. நீங்க அவசர உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காட்டமான வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வச்சிருக்கின்றாரு. சோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொதுக்குழு அதிமுக விதிகளுக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கா இல்லையா என்பதைத்தான் முதல்ல பார்க்கணும். பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்களை நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வாதாடினாங்க. அதுக்குள்ள நேரம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க. சோ அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியை சீக்கிரமா கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் ஒன்னாய் இணைய வேண்டும் என்றே வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பன்னீர்செல்வத்தை சேர்க்க முடியாது என்ற முடிவில் இருக்கிறவங்களை போய் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் எப்படி பிரிந்து வந்தாரோ, ஒரு கழகத்தை கண்டாரோ, அது மாதிரி பன்னீர்செல்வம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கே வேண்டியதுதான். வலிமையா கட்சியை வளர்த்து திமுகவுக்கு மாற்றாக பன்னீர்செல்வம் தன்னுடைய கட்சியை வளர்க்கலாமே, அதெல்லாம் விட்டு போட்டு அதிமுக என்ன சேர்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு குஜராத் வரைக்கும் ஓடுறாரு. ஸோ கடைசி வரைக்கும் குஜராத்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை முடியவே இல்லை. இருந்தாலும் பன்னீர்செல்வத்துக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. எது எதிர்பார்த்துட்டு போனாரோ அது நடக்கவே இல்லை. சரி, இந்த மாதிரி பன்னீர்செல்வத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு தொங்குற பாஜக நம்மளுக்கு வேணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட பன்னீர்செல்வம் வேணுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, இது பாஜக தான் முடிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காங்கிரசுடனும் கமலுடனும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார். வந்தா காங்கிரசும் கமலும் இல்ல பன்னீர்செல்வத்தை ஒதுக்கிட்டு பாஜக வரலும். ரெண்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதுதான். அதுவும் இல்லாம காங்கிரஸ் கிட்டையும் கமல் கிட்டையும் எதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு தொகுதிகள் அதிகமாக ஒதுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும். இப்போ எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் கிட்டையும் கமல் கிட்டையும் ஒரு பேரம் பேசினார்னு வச்சுங்களேன், அந்த பேரத்தின் காரணமாக காங்கிரசும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நாங்கள் அதிமுக போவோம், அதனால எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்டு பெற்றாலும், கமலே அதிக தொகுதிகளை கேட்டு பெற்றாலும், திருமாவளவன் அவர்கள் அதிக தொகுதியை கேட்டு பெற்றாலும், திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் அதிகமான தொகுதியை கேட்டு பெற்றாலும், அத்தனை தொகுதிகளிலும் பாஜக அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். தமிழகத்தில் ரெண்டு சின்னங்கள் தான் பிரபல்யம், ஒன்று ரெட்டலை இன்னொன்று உதயசூரியன். இவை இரண்டும் இல்லை என்றால்தான் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களே தேடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கின்ற பொழுது கூட்டணி பேரத்தை தொடங்கி வைத்தால் எங்கடா அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாங்களோ என்பதற்காக 7 சீட்டு காங்கிரஸுக்கு என்று திமுக சொல்லுகிறது, 8 சீட்டாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 8 சீட்டும் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புக்கான பிரகாசம். திமுகவை எதிர்கொள்வதை விட காங்கிரஸ் எதிர்கொள்வது நல்லது இல்லையா? அதனால தான் பேரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வச்சிருக்காரு. ரெண்டாவது, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் புதுச்சேரிக்கு போனார். புதுச்சேரி திமுக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிவகுமாருடைய இல்ல விழாவில் கலந்துக்கிட்டாரு. அப்படி கலந்துக்கிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமையில் கூட்டணியா அல்லது திமுக தலைமையில் கூட்டணியா என்பதை பற்றி கூட தெளிவாக சொல்லவே இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார், அதிமுக தலைமையில் தான் மெகா கூட்டணி, அதை தவிர்த்து வேற கூட்டணியே கிடையாது. பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையில் கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறார். இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. எத்தனை ஆண்டு காலம் அதிமுக தலைமையில் கூட்டணி இருந்தது, திடீர்னு பதவிக்காக அதிமுகவில் வரணுமே என்பதற்காக
கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டார் பாருங்க. ஒரு சுயமரியாதை இழந்து ஒரு பதவியில இருக்கணுமா என்று நினைக்கல பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கின்றாரு, ஆளுங்கட்சியா இருக்கிறது. ஆனா இருந்தாலும் யார் தலைமையில கூட்டணி என்பதை இப்போது சொல்ல முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்னு கூட்டணியாவது பலமா இருக்கணும், இல்ல கட்சியாவது பலமா இருக்கணும், ரெண்டுமே பலமா இருந்தால் தான் அதிமுக பாஜக கூட்டணி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கின்றார். இந்த சூழ்நிலை தான் காங்கிரசுக்குள்ளையும் கமலுக்குள்ளையும் கூட்டணிக்குள்ளையும் ஒரு கலக குரலை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்துகின்றார். ஏனென்று கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தலைமையை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படின்னா திமுக தலைமையை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்யணும். திமுக தலைமையை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்கின்றார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுக பெனிஃபிட். அதனால அரசியல் சாணிக்குத்தனமாக பாஜக வந்தா பார்ப்போம், இல்ல பன்னீர்செல்வம் தான் எனக்கு முக்கியம்னா பன்னீர்செல்வம் வச்சுக்கிட்டே நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்குங்க, என்னை விட்டுருங்க, எனக்கென 30% வாக்குகள் இருக்குது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நேரடி மெசேஜே சொல்றாராம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தன்னை ஜெயலலிதான்னு நினைச்சுக்கிறாருங்க, அவருக்கு 15% வாக்குகள் தான் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றார். எடப்பாடி பழனிசாமிக்கு 15% வாக்குகள் இருந்தா அவருடன் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு ஒரு 15% வாக்குகள் இருக்காதா, பணத்துக்கு ஒரு 5% வாக்குகள் இருக்காதா, 30% 33% இருந்தாலே தமிழகத்தில் வெற்றி பெற்று விடலாம், பன்முனை போட்டி தான் அமையப்போகுது இல்லைன்னு சொல்ல. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு சரியா தான் இருக்குது. தமிழக அரசியல் களத்தை நிர்ணயிப்பதே பணம் தான், அதை தாராளமாக கொடுக்கணும் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். அப்படி இல்லையா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இழப்பதற்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடப்பாடி கிட்ட இப்போ எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, ஒன்றுமே கிடையாது. அதனால வெற்றி பெற்றால் லாபம், தோல்வியடைந்தால் பழையபடி இருந்துட்டு போவோம். ஆனால் எடப்பாடியுடைய இலக்கு முழுக்க முழுக்க சட்டமன்ற தேர்தல். அதனால தான் கூட்டணி கணக்கையும் மாற்றி பார்க்கின்றார், பாஜகவுக்கும் மெசேஜ் சொல்லி பார்க்கின்றார், பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டேன் என்று பன்னீர்செல்வத்துக்கும் நீதிமன்றத்தில் அடித்து தூள் கலப்பிட்டாரு. வழக்கம் சீக்கிரமாக முடிக்க வேண்டும், அதாவது வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கூட எடப்பாடி பழனிசாமி எப்போ பார்த்தாலும் அமித்ஷாவை சந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவன், என்னுடைய கௌரவத்தையும் சுயமரியாதையும் விட்டு நான் வரப்போகிறது கிடையாது, அவசியம் இருந்தால் வந்து சந்திப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டினார். எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் என்று சொல்லிட்டு குஜராத் வரைக்கும் ஓடி போய் சென்ற பன்னீர்செல்வம் அவர்கள் என்னத்தை சாதித்தார்? ஸோ இவ்வளோ பலவீனமாக இருக்கிறத பாஜக புரிந்து கொள்ளாதா? பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஆளே இல்லை என்பதை பாஜக புரிந்து கொள்ளாதா? அப்படி புரிந்து கொள்ளாமல் பன்னீர்செல்வம் தான் அதிமுகக்குள்ளே வேணும், ரெண்டு பேரும் இணைந்து தான் வேண்டும், ரெண்டு பேரும் இணைந்தால் தான் வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற கூட்டணியை பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றாரா? இதை காங்கிரஸும் மறுக்கலை, கமலும் மறுக்கலை, பத்திரிகையாளர் மணி அவர்கள் தெல்ல தெளிவாகவே ஒன் இண்டியாவுக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். என்னப்பா அதிமுக என்றாலே கமலுக்கு ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமலுக்கு அதிமுக ஆகாது இல்லை, ஜெயலலிதா தான் ஆகாது. ஜெயலலிதா என்ற ஆளுமை அவரை கண்ணை குத்திக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதாவா நானா என்று மோதி பார்த்து விடலாம் என்று பார்த்தாரு, கடைசி வரைக்கும் ஜெயலலிதா கிட்ட மோத முடியல, நாட்டை விட்டே ஓடி போயிடுவேன் என்று அழுதாரு. பாஜக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு, அந்த தருணத்தில் அவருடைய படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஜெயலலிதா தான் இப்போ இல்லையே, எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் எதிரி கிடையாது, அதிமுக எதிரி கிடையாது, என்றைக்குமே சரி திமுகவை ஆதரித்தது கிடையாது கமல். ஆனால் அதிமுக எதிரி என்கின்ற பொழுது இயற்கையாகவே திமுகவை ஆதரிக்க வேண்டிய நிலையில் வந்துட்டாரு. இப்போ ஜெயலலிதாவும் இல்லை, அதிமுக ஆளுங்கட்சியும் இல்லை, அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஜோராக தொடங்கிட்டார் என்று சொல்கிறாங்க. பார்க்கலாமே எடப்பாடி பழனிசாமிக்கு காங்கிரஸும் கமலும் கை கொடுக்க போகிறாங்களா, இல்லை பாஜகவுடன் தான் கூட்டணியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் வாக்கை பார்ப்பதை விட சிறுபான்மையருக்கு நம்பிக்கை தரும் விதமாக அதிமுக நடந்து கொள்ள வேண்டும். பாஜக பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ அதிமுக சிறுபான்மை பாஜக பெரும்பான்மை இந்த கூட்டணி மட்டும் சேர்ந்தால் தமிழகத்தில் என்றைக்குமே இந்த ரெண்டு கட்சியை வீழ்த்தவே முடியாது, அதற்கான வேலையை தொடங்கலாம். இருந்தாலும் கூட்டணி பேரத்தை தொடங்கினதுனால அதிமுக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக அமைந்திருக்கிறது. மணி பொறுத்த வரைக்கும் இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது, இது தேர்தல் அரசியலில் ரொம்ப ரொம்ப பெரிய காலம், எது வேண்டுமானாலும் நடக்கும். இப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கின்றாரு, எல்லாம் சாத்தியக்கூறு ஆகலாம். தேர்தல் வரலாற்றில் ஒரு வாரம் என்பதே அதிகபட்ச காலம் என்கின்ற பொழுது
ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருக்குது, அதனால சாத்தியமாகும், பொறுத்துந்து பார்ப்போம். ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் விட்டு விடாது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு பாஜகவுடைய வாக்கு வங்கி 7% இருக்கலாம். 7% கொண்ட பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு 30% மேல வாக்கு இருக்கிறது. சும்மா விட்டுருவாங்களா? முதுகலை ஏறி சவாரி செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கெல்லாம் வலிக்குமோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினையை செய்வாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே தப்பிக்க முடியாது என்று மணி சொல்லி முடித்திருக்கின்றார். ஜெயலலிதாவை கூட ஆரம்ப காலகட்டத்தில் குறைத்து தான் மதிப்பிட்டாங்க. இப்போவும் எடப்பாடி பழனிசாமியை எல்லோரும் குறைத்து தான் மதிப்பிடுறாங்க. போக போக தான் எவ்வளோ பெரிய ஆளுமை என்று அவங்களுக்கே தெரிய போகுது. சரி நண்பர்களே, கமலோ காங்கிரஸோ பாஜகவோ அதிமுக வெற்றி பெற்றா போதும். என்ன சொல்றீங்க?